சிவாய நம திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். ஸோ இந்த டிசம்பர் மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்பாக பிளானட்டுடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு முதல்ல நம்ம பார்த்தலாம். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரிஷபத்தில் ராகு, விருச்சகத்தில் கேது பகவானும் செவ்வாய் பகவான் இணைகிறார். மேஷ ராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாவது வீடாகிய விருச்சகத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். ஆனாலுமே கூட அங்கே கேது பகவானோடு அவர் இணைகிறார். அதோடு சேர்ந்து சூரிய பகவானும் அங்கே ஜாயின் பண்ணுகிறார் ஒரு 15 டேஸ். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா புதன் தனுசிலும், மகரத்திலே சனி பகவான் மற்றும் சுக்கிரன் இணைகிறார்கள். எப்பொழுதும் போல நிலையான இடத்தில் கும்பராசியில் குரு பகவான். மேஷராசி என்பர்களே, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, குறிப்பிட்ட ஒரு ஜாதகருக்கு யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக வலுவாக இருக்கின்றதோ அவர்களுக்கெல்லாம் எதிர்பார்க்காத விஷயங்கள் நன்மை தரக்கூடியதாகவும், யாருக்கெல்லாம் ஜாதகம் வீக்கா இருக்கோ அவர்களுக்கு எதிர்பாராத விஷயம் உங்களுக்கு மாறுபட்ட விஷயமாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் எட்டாவது வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். எட்டாவது வீடும் அவருடைய வீடு தான், ஆனாலும் அங்கு இருக்கக்கூடிய கேதுவோடு அந்த செவ்வாய் பகவான் இணைகிறார். பொதுவாக செவ்வாய் பகவான் ஒரு மங்களகாரகன், உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரே அவர் ஒரு சுபத்துவம் வாய்ந்தவர். அந்த மங்களகாரகன் பாதிக்கப்படக்கூடாது, குறிப்பாக ராகு கேதுடைய பிடியில் சிக்கக்கூடாது. அப்படி சிக்கினார் அப்படின்னாக்கா கேது பகவான் என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் செவ்வாயை வச்சு செய்ய வைப்பார். அவர் என்னெல்லாம் மனசில் நினைக்கிறாரோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். யார் மூலியமான செவ்வாய் பகவான் ஆக்டிவேட் பண்ணி செவ்வாதான் செய்கிறாருன்ற மாதிரி ஒரு தோழனையை ஏற்படுத்தி, ஆனால் செய்கிறது பூரா ஆக்டிவேட் பண்ணுறது பூரா அவராக இருப்பார். அப்போ இந்த எதிர்பாராத ஏற்கனவே எட்டாம் பாவம்ங்கிறது மறைமுகஸ்தானம். அந்த எட்டாம் வீடு மறைமுகஸ்தானமாக மட்டும் அல்லாது திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய ஒரு வீடாகவும் அமைகிறது. குறிப்பிட்ட ஜாதகர்களுக்கு பொதுவாக எட்டாம் பாவம் ஆயுள் பாவமாகவும் அமைகிறது. அப்போ எட்டாம் பாவத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது, ஆயுள் பாவங்கள் இருக்குது, ஆயுள் சம்மந்தப்பட்டது, கண்டங்கள் சம்மந்தப்பட்டது இருக்குது, திடீர் அதிர்ஷ்டங்கள் சம்மந்தப்பட்டது இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் கேது பகவானோடு இணைந்து ராகுவை சந்திக்கின்ற காரணத்தினாலே நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக பழகி வந்த நண்பர்கள் அல்லது உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக பழகிட்டு இருக்கக்கூடிய வேலையாட்கள், அது வேலையாட்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், உறவு முறைகளாக இருக்கலாம், அவங்க பிரியக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த செவ்வாய் ராகு அல்லது செவ்வாய் கேது ஏற்படுத்தி விடுவார். சகோதர சகோதரிகள் அப்படி கூட நாம் எடுத்துக்கலாம். உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் வேலை செய்யக்கூடியவங்க, ரொம்ப நெருக்கமாக பழகி ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்யமாக வேலை செய்யக்கூடியவர்கள், அவங்க பிரிய வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த டிசம்பர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி பிரிவு ஏற்படும் என்று சொன்னால் அதை எப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க போகிறீங்க, அதை எப்படி தாங்கிக் கொள்ள போகிறீங்க, அது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் மேஷ ராசி அன்பர்களே. சரி, வருமானம் எப்படி இருக்கும்? வருமானத்தை பொறுத்தவரையில், தொழில்துறையை பொறுத்தவரையில்
நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். மேஷத்திற்கு 10வது வீடு என்று சொல்லக்கூடிய மகரத்தில் 10 குடியவன் சனி பகவான். அந்த சனி பகவானோடு சுக்கரன் இணைந்திருக்கிறார். மேஷராசிக்கு 2க்கும் 7க்கும் உடைய சுக்கர பகவான் 10வது வீட்டில ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி பகவானோடு இணைகிறார். சனி சுக்கரன் பகை கிரகங்கள், கிரகங்கள் வேண்டுமானால் பகையாக இருக்கலாம். ஆனாலுமே கூட இந்த பாவத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது சுக்கரன் சிறு பணத்திற்கு அதிபதியாக விளங்குகிறார். ஸோ உங்க பிசினஸ்ல டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய பிசினஸ்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும் மேஷராசி என்பர்களே. தொழில்துறையாகட்டும், ஒரு கம்பெனி ஆகட்டும், ஆபீஸ் ஆகட்டும், ஃபேக்டரி ஆகட்டும், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், உங்க தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ நல்ல முறையில் இருக்கும், ரொட்டேஷன்ஸ் நல்ல முறையில் இருக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, இந்த மாதம் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது. ஏற்கனவே நீங்க ஒரு கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த வேலை செய்யற இடத்துல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா நிச்சயமா அதில் பதில் அதாவது இன்சென்டிவ் ஏதாவது வரணும், அந்த மாதிரி பணங்காசுகள் ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, உதவிகளை ஏதாவது எதிர்பார்க்குறீங்கனாக்கா ஸோ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கான சப்போர்ட் அதிகமானதாகவே இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல இடமாற்றங்கள், பணியிட மாற்றங்கள் கட்டாயமாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட தசாபுத்திகள் நடக்குதோ அந்த தசாபுத்தியில் உங்களுக்கு இடமாற்றத்திற்கு இடம் கொடுக்கும் என்று சொன்னால் மேஷராசி என்பவர்களை இடப்பெயர்ச்சிக்கான மாற்றங்கள், இடமாற்றங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதே போல வெளிநாடு பயணம், அதாவது கல்விக்காக வெளிநாடு போறவங்க, வேலை வாய்ப்புகளுக்காக வெளிநாடு போகக்கூடியவங்க, தொழில் சம்பந்தமாக போகக்கூடியவங்க, அந்த மாதிரி வெளிநாட்டு பயணங்களுக்கு யோகங்கள், வெளிநாட்டு பயண யோகங்கள் மேஷராசிக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதம் கை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல மேஷராசி அன்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையிலே கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தான் பெரிய ப்ராப்ளமாக இருந்துட்டு வருது. ஸோ இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவையெல்லாம் குறையும், நல்ல முறையில் ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அப்போ பிஸ்னஸ் நல்ல முறையில் நடந்ததுனாக்கா ப்ராஃபிட் இருக்கும். இந்த ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா இமீடியட்டா உங்களுக்கான ப்ராஃபிட் அதிகரிக்கும் போது நீங்க இஎம்ஐ கட்டுறதுக்கு சான்சஸ் அதிகமாக உண்டு. அப்போ கடன் சுமைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் குறையும். முக்கியமா மேஷராசி என்பர்களே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது, தண்டங்கள் சம்பந்தப்பட்டது, ஆரோக்கிய குறைவுகளை பொறுத்தவரையில மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வருவது உண்மை. அது இந்த டிசம்பர் மாதம் அந்த ஆரோக்கிய குறைவுகள் எல்லாம் நல்ல ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துக்கு உங்கள் உடம்பு கண்ட்ரோல் பண்ணும், அந்த நோய்களை கட்டுப்படுத்தும். ஸோ ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல கொடுத்த பணம் திரும்புதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏற்கனவே நீங்கள் பணத்தை கொடுத்து எங்கேயாவது ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க கொடுத்த பணம் திரும்புவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுகிறது. அதே போலதாங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்டது, வம்பு வழக்குகளை பொறுத்தவரையில அது தொழில் ரீதியா இருக்கலாம், இல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், துறை ரீதியா டிபார்ட்மெண்ட் வைஸ் செய்யக்கூடிய என்கொயரியா இருக்கலாம், அல்லது உங்களை ஹையர் ஆபீசர்ஸ் நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், அந்த மாதிரி வம்பு வழக்கு தொடர் பஞ்சாயத்து இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளான சூழ்நிலைக்கு மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இல்லை நீங்கள் எதேன்னு ஒரு சிக்கலில் போய் மாட்டிட்டு இருக்கலாம், மேபி செய்யாத குற்றத்துக்கோ அல்ல கூட போன ஒரு பாவத்திற்கோ ஏதாவது ஒரு பெரிய சிக்கலில் போய் இந்த மேஷராசி அன்பர்கள் சிக்கி இருக்க வாய்ப்புகள் உண்டு, மாட்டிக்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி சிக்கலில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு கூட சிக்கல்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றங்கள், நல்ல எதிர்காலம், ஒரு நல்ல வழி பிறக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல வீடு கட்டுதல், வீடு வாங்கிறது,
வீடு மனை வாங்குவது போன்ற யோகங்கள் கூட, ஏன்னா செவ்வாய்க்கு செவ்வாய் சூரியன் செவ்வாய் பொதுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா அரசியல், அரசியலை பொறுத்தவரையிலே மேஷராசி அன்பர்களே, செவ்வாய் சூரியன் சேர்க்கை இன்னும் கூட தொடர்ந்து தொடர்கிறது. அப்போ மறைமுகமான வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும், மறைமுக பிரச்சனைகள் அரசியலை பொறுத்தவரையிலே மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த மறைமுக பிரச்சனைகள் குறையும். அதே போல சினிமா துறை, சினிமா துறையை பொறுத்தவரையில சனி சுக்கிரன் சேர்க்கை தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் மந்தம், அதாவது வேலை வாய்ப்புல நிறைய சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்ததுனாக்கா நிச்சயமா நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா குடும்பம், கணவன் மனைவி. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் ஏழாம் பாவத்தை உங்களுடைய ராசிநாதன் எட்டு ஏழுக்குடையவன் எட்டாம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப கவனம் தேவை, எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேஷராசி என்பவர்களை கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது இருக்கும். வீட்டுக்காரர் தானே சொல்றாரு, மனைவி தானே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது மிக மிக அவசியமானதாக அமைகிறது. ஸோ எப்படி பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு மிதமான மாதமாக, கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடான கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது, அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.